ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலோட நவராத்திரி சீரீஸில் பார்க்க போகிற ரெசிபி அரிசி வெள்ள புட்டு. நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் இதை செஞ்சு நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கே இது எவ்வளோ சுலபமாக செய்யலாங்கிறது புரியும். இந்த அரிசி வெள்ள புட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரா ரைஸ், அதாவது பச்சை அரிசி, வெல்லம், துருவின தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. ஒரு கப் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். அதை தண்ணியில் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன், ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த அரிசியை எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும்னா, திருவாதிரை களிக்கு வறுப்போம் இல்லையா, திருவாதிரை களிக்கு நம்ம நல்லா செவக்க வறுப்போம், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும். அரிசி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இந்த கலர் வந்ததும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இதை நல்ல சன்ன ரவையா பிடிச்சிக்கணும். சன்ன ரவைனா ரொம்ப நைஸான ரவை, மாவு பதத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி பதம், அந்த டெக்ஸ்சர் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் அதை திரும்பவும் மெஷர் பண்ணி காட்டுறேன். நான் பொடிச்சின்றதுக்கு அதே ஒரு கப் அரிசி மாவு வந்தது. ஒரு சில பேர் அரிசியை பொடிச்சதுக்கு அப்புறம் வறுக்கிறது உண்டு, கோல மாவு பதத்துக்கு வறுத்து வச்சுண்டு அதில் புட்டு செய்வா. நான் இந்த ஸ்டைலில் செய்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி விட்டுட்டு சூடாக்கிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் உப்பு சேர்க்குறேன். தண்ணியை கொதிக்க விடக்கூடாது, நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடாக்கின தண்ணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் விட்டு கலந்து கொடுக்கலாம். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு சேர்க்கறத நம்ம க்ரம்பிள்டாக வரும். நான் ஒரு கப் தண்ணி சூடாக்கினதில் முக்கால் கப் தண்ணி எக்ஸாக்டாக இதுக்கு தேவைப்பட்டது. மாவு ரெடியாக எடுத்தாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி எடுத்து பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், தொட்டா உதிரணும். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சா பிடிக்கணும், தொட்டா உதிரணும். இப்போ மாவு வேக வைக்கிறதுக்கு ரெடியாயாச்சு. நான் இந்த மாவை ஒரு வெள்ளை துணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கிறேன். கட்டணுங்கிறதுல இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குக்கரில் தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே இதை இறக்கி ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி குக்கர்லேயும் வேக வைக்கலாம், இல்லைனா இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் புட்டு பண்ணுறதுக்கான குழல் இருந்ததுன்னா அந்த குழலில் இந்த மாவை போட்டு நீங்கள் வேக வைக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் 12 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். குக்கர் வெயிட் போடாமல் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு சூடாக்கின தண்ணி இருந்தது இல்லையா, அதில் 1/4 கப்பு மிச்சம் இருக்குது. அதில் நான் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் 1/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். முதல்ல வெல்லத்தை நல்லா கரையை விட்டுண்டு வடிகட்டி எடுத்துடலாம், அதில் இருக்கிற தூசி தும்பையெல்லாம் போயிடும். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பாகு காய்ச்சிக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். பாகு பதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே இங்கே வந்து மாவு வெந்தாச்சு. இங்கே துணியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மாவு கையில் எடுக்கிறத திரி திரியாக வரும், அப்படி வந்தால் உங்களுக்கு வெந்துடுதுன்னு அர்த்தம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், பட் கையால் நீங்கள் உதுத்து விட்டீங்கன்னா சரியாயிடும். இங்கே வெள்ளப்பாகு காய்ச்சின்னு இருக்கோம் இல்லையா, அது பதம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து இதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்குது. இது தக்காளி பதம்னு சொல்லுவோம். நமக்கு இன்னும் ஒரு 30 செகண்ட் ஆனால் அடுத்த பதம் வந்துடும். இங்கே பாருங்கள், திரும்பவும் எடுத்து விட்டுருக்கேன். இப்படி ஒன்று சேர்க்கறத ஒரு பால் மாதிரி உருண்டுண்டு வரும். கையில் எடுத்து உருட்டினா ஒரு பால் மாதிரி வரும். அதை கீழே போட்டிங்கன்னா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், அதான் டங்கு பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம இதில் கலக்கிறதுக்கு. பாகு ஆனதும் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, உடனே எடுத்து கலக்க ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா பாகு இறுகிடும். பாகு விடும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரணும். நீங்கள் முதல்ல விட்டு கலரத்த இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக அதெல்லாம் உதிர்ந்து மணல் மாதிரி ஆகிடும், நல்லா உதிர் உதிராகி குவான்டிட்டியும் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ பார்க்குறத கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலர கலர சூடு ஆற ஆற உங்களுக்கு குவான்டிட்டியும் ஜாஸ்தி ஆகும், நல்ல மணல் டெக்ஸ்சருக்கு வந்துடும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி உதுத்து விடலாம். சின்ன சின்ன கட்டிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விரலாலேயே நசுக்கி விட்டுடலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சூடாக்கிண்டு முந்திரி தாளித்து அதில் சேர்த்துடலாம். அதே நெய்யில் துருவின தேங்காய் 2 டேபிள்ஸ்பூனும் சேர்த்து வறுத்து இதில் சேர்க்கணும். தேங்காய் வறுக்காமையும் சேர்க்கலாம்,
ஆனால் வறுத்து சேர்த்தா நீங்கள் ரெண்டு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். வறுக்காத தேங்காய் சேர்த்தா ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. அட்டகாசமான அரிசி வெள்ளை புட்டு ரெடி. இது நேரம் ஆக ஆக ஆற ஆற இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா மணல் மாதிரி வந்திருக்கு, கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அரிசி வெள்ளை புட்டு நீங்களும் நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.